நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நானு. நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. வணக்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். சிந்தில் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் இது வரைக்கும் வந்த ரொம்ப ரேரான ஈவெண்ட்ஸ் இதுதான் பற்றி பார்க்க போகிறோம். வெப் ஈவெண்ட் இல்லை என்ன ஈவெண்ட் எது வேணாலும் வச்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், புது பிளேயர்ஸ்க்கு அதிகமாக தெரியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டாப் எயிட்டில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கொசு மண்டைய மண்டல தான். இந்த ஒரு கொசு மண்டைய மண்டலில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு M60 தந்திருக்காங்க. இது வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 3 டைமண்ட் 5 டைமண்ட் அப்படின்றது வந்து ஸ்பின் பண்ணி எடுக்கணும். ஸ்பின் பண்ணி என்னத்தடா அப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பச்சை கலர் வந்து FF டோக்கன் மாதிரியே ஒரு பச்சை கலர் டோக்கன் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒரு டோக்கன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய பிளேயர்ஸ்ட்டு வந்து வாலெட்டில் கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக வந்து ஸ்பின் பண்ணியிருப்பாங்க. அப்போம்போது நான் கேட்டபோது என்ன சொன்னாங்கன்னா, கேட்டபோது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ஈவெண்ட்டுன்னு சரியாக தெரில. அடுத்து நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஈவெண்ட் வந்து வந்திருக்குன்னே தெரிஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 டோக்கன் இருந்தால் மட்டும் போதும். அந்த ஒரு பச்சை கலர் இருக்குல்ல, பச்சை கலர் பார்த்திங்கன்னா 25 டோக்கன் இருந்தால் போதும், FF டோக்கன் மாதிரி இருக்கும். அது 25 டோக்கன் இருந்தால் கொசு மண்டை என்னோட ஹெட் எடுத்துக்கலாம். அப்படி தனித்தனியாக எல்லாமே பார்த்திங்கன்னா 25, 30 அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பண்டிலே மொத்தமாக 45, 75 மொத்தமாக 100 டோக்கன் இருந்தால் எடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் ஏகே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து நடா பார்க்க போனால் 7th ஒன் தான். 7th ஒன்னில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரெண்டு இதாக சேர்ந்து விட்டுருந்தாங்க ரெண்டு பண்டிலையும். அதெல்லாம் இதில் வந்து சிறப்பு கிடையாது. இதில் என்னடா சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து மேஜிக் யூபி எடுத்து பார்த்திங்கன்னா, கெர்னைடு எடுத்து பார்த்திங்கன்னா, ஹெட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க, எல்லா ஹெட்டும் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா கீழே ட்ராக் பண்ணிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாமுராய் இருக்கலாம், அந்த ஜாம்பி சாமுராய் இருக்கலாம், ஜாம்பி சாமுராயோட அந்த ஹெட்டு மட்டும் இருக்குது. நம்மளுக்கு லக்கில் கிடச்சிட்டுனாலும் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப டைமண்ட் இருந்தால் சங்கடம் தான். ஆனால் நல்ல நல்ல பண்டில் தான். ஆனால் நம்மளுக்கு லக்கில் கிடச்சிட்டுனா வேறு லெவலில். அந்த பண்டிலை நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கு எல்லாருமே அந்த பண்டில் கண்டிப்பாக போட மாட்டோம், அந்த ஹெட்டு மட்டும் தான் போடுவோம். அந்த ஹெட்டு மட்டும் நம்மளுக்கு கிடச்சிட்டுனா சூப்பராக இருக்கும். ஆனால் ஹெட்டு இவங்க கொடுப்பாங்க, அதுக்கு பதிலாக என்னெல்லாமோ வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஃபேன்ஸு ஃபேண்ட் எல்லாமே இருக்குது. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் இருக்கும், ஸ்கேட் போர்டு எல்லாமே கீழே, அந்த பேராசூட் ஸ்கேட் போர்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு எலைட் பாஸோட ஒரு லூட் பாக்ஸ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருந்தது இந்த ஒரு ஈவெண்ட்டில். என்ன எத்தனாவது எலைட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்தால் ரேம்பேஜ் எலைட்டு தான், 13வது எலைட்டோ என்னமோ. அதில் பார்த்திங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் இருக்கும், அந்த லூட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரிட்டர்ன் ஆயிருந்தது, வேறு லெவல் தான். அந்த லூட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருந்தது. அமௌண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு கிடச்சா லக்கு தான்ப்பா. ஈவெண்ட்டை வந்து ஸ்பின் பண்ணுறதுல தப்பே இல்லை. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போமெல்லாம் ஈவெண்ட் வரதே கிடையாது. அடுத்து வந்து 5வது பார்த்திங்கன்னா வேறு லெவலு, என்னடா பார்த்திங்கன்னா, சாரி 6வது பார்த்திங்கன்னா வேறு லெவலு, பிளாக் விண்டர் தான். இது பார்த்திங்கன்னா எல்லாருமே இது பண்ணி பார்த்துருப்பீங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா பழைய பிளேஸ் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டைம் பீரியட் 2-2 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிஷின்ஸ் முடிக்கிறது மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டர் லேண்டோட எல்லா ஸ்கின்னும் தந்துட்டு இருந்தாங்க. க்ரோஸா, M10 ஸ்பேஸு, M14, MP40, அடுத்த பிறகு ஏகே, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க் முடிக்கிறது 2 மணி நேரத்துக்கு தான் அந்த டாஸ்க் இருக்கும், அடுத்த 2 மணி நேரத்துக்கு வேறு டாஸ்க் இருக்கும். அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறி 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 நம்ம கன்னெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம், வேறு லெவலாக இருக்கும். எல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸி டாஸ்க்காக தான் இருக்கும். ஆனால் அந்த MP40 மட்டும் 1000 டேமேஜ், சாரி 10000 டேமேஜ், அதெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். பூயா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஃப்ரீயாக தந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா 2 பூயா அடிக்கணும் கிளாஸ்டிக்கில். 5வது என்னடான்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இப்போ வந்தால் கூட நான் இப்போ எடுக்கிறதுக்கு தயார். என்னடான்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் கொடுத்துருந்தாங்க, கோல்டு டே அப்படின்னு கொடுத்து எல்லா கோல்டு ராயிலையும். அதாட்டி இது வந்து ஜனவரி 19 வந்திருக்கு, போன வருஷம்னு நினைக்கேன். அந்த எல்லா கோல்டு ராயிலையும் ஒரே கோல்டு ராயலாக ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் விட்டுருந்தாங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம டைமண்ட்ஸ் கொடுத்துலாம் ஸ்பின் பண்ண தேவையில்லை, நம்மளோட அந்த காயின்ஸ் இருக்கலாம், அந்த காயின்ஸ் கொடுத்தே ஸ்பின் பண்ணலாம், வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்தால் கூட நான் எடுக்கிறதுக்கு தயார். அப்படின்னா எல்லா பண்டிலுமே இருக்கும், பிரேக் டான்ஸர் பண்டிலை தவிர அந்த முக்கியமான பண்டில் மட்டும் தூக்கி விட்டாங்க. அதெல்லாம் நம்ம காசு கொடுத்து எடுக்கணும் போல. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கோல்டு இருக்கலாம் மேலே காயின்ஸ் செஃபோம்ல, அதை வச்சு பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நாள் தான் இருந்திருக்குன்னு நினைக்கேன். எல்லா பண்டிலுமே இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், எல்லா பண்டிலுமே இருக்குது. நம்மகிட்ட பார்த்திங்கன்னா காயின்ஸ் இருந்தால் மட்டும் போது காயின்ஸ் தான் நம்ம எக்கச்சக்கமாக வச்சுருப்போம்ல, அழகாக வந்து எல்லா பண்டிலையும் எடுத்துடலாம். எல்லா பண்டிலுமே ஒருத்து தான், விட்டு போன பண்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா எடுக்கலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா எலைட் பாஸ்க்கு வந்தது, அதை வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வர வேண்டியது, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வரல, என்னன்னே தெரில. ஆனால் இந்த ஒரு கோல்டு ராயல் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, சூப்பராக தான் இருக்குது.
ஸ்பின் பண்ணி காயின்ஸ் மட்டும் வச்சு ஸ்பின் பண்ணி சூப்பராக எடுக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது என்னடா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பன்னி வாரியர் பண்டலுக்கும் இந்த ஒரு ஃபேமஸ் கன்னு ஸ்கின்னுக்கும் தான் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சும்மா வந்து ஃப்ரீ ஸ்பின்லேயே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிடச்சிருக்கும். இவருக்கும் இந்த வீடியோ எடுத்தவருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின்லேயே கிடச்சிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட்ஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரையணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் க்ளோவால் வந்தது, அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்சி தான் எடுத்தோம். எனக்கு பார்த்தீங்கன்னா அது ரெண்டே ஸ்பின்ல கிடச்சிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இவர் வரைகிறது பார்த்துக்கோங்க, சும்மா ஒரே ஒரு முயல் குட்டி மாதிரி வரையாது. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து, அதுவும் ஃப்ரீ ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கிடச்சிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸுக்கு வந்து எப்படி அடித்தாங்கன்னு தெரில. நம்ம வந்து கண்ணெல்லாம் வரைய தேவையில்ல, நாய் பூனை கழுது எதையாட்டு வரைஞ்சி விட்டோம்னா நமக்கு வந்து தந்துடுவாங்க. ஏன்னா ஃபேமஸை வரையிறது ரொம்ப கஷ்டம் தான், அதனால் வேறு எதாட்டு வரைஞ்சி தான் எடுக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஃபேமஸ் வந்து லெஜெண்ட்ரி. மூணாவது என்னென்னு பார்த்திங்கன்னா ஷோடவுன். இந்த ஷோடவுனில் வர M4A1லாம் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் கூட கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. பழைய பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து விட்டுருப்பாங்க, ஆனால் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுருப்பாங்க. என்னடான்னு கேட்டிங்கன்னா ஷோடவுன்ட்டு அப்படி தனியாகவே ஒரு மேப் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த மேப்பில் நம்ம வந்து மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் அப்படின்ட்டு ஒரு டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கனை வச்சு பார்த்திங்கன்னா 250 டோக்கன் இருந்தால் போதும், எந்த கன்னு ஸ்கின் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ரூம் கார்டு இருந்திருக்கு, கன்னு ஸ்கின்லாம் வேறு லெவலில் இருக்குது. இப்போ கூட இந்த கன்னு ஸ்கின்லாம் யார்ட்டையுமே இருக்காது. கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ்டெல்லாம் இருக்கும், பழைய பிளேயர்ஸ்டெல்லாம் இருக்கும், நம்மளே மாதிரி புது பிளேயர்ஸ்டெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா இது ஒரு தடவை கூட ரிட்டர்ன் ஆகலாம். இன்னும் இதுவும் பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ரி தான்ப்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட எலைட் பாஸ் இருக்கலாம். மொத்த எலைட்டையும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதுக்குள்ளே அடக்கினா எப்படி இருக்கும் வேறு லெவல். நானும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணதுக்கு 100 டைமன் அப்படி கேட்பாங்கன்னு பார்த்தா ரொம்பலாம் இல்லை, ஒரே ஒரு ஸ்பின்னுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2500 டைமண்ட் தான், அவ்வளோதான். அவ்வளோதான் மொத்த சொத்தையும் தான், நான் உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் பண்டல் தரேன் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்குங்க? ஃபஸ்ட் எலைட்டு, ரெண்டாவது எலைட்டு, இல்லை மூணாவது எலைட்டு போட்டால் தான் ஹெட் ஷாட் விழுமா? ஃபஸ்ட் எலைட்லாம் போட்டு நான் ஒரு ப்ரோ பிளேயரா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சீன் ஓட்டதுக்கு நம்ம எந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் நம்ம விளாட்றதை பொறுத்து தான். அதனால் கன்னு ஸ்கின்னாட்டு வந்திருந்தால் எடுத்துருக்கலாம். கன்னு ஸ்கின்னும் இவ்வளோ டைமண்ட்லாம் எடுக்க தேவையில்ல, எல்லா கன்னு ஸ்கின்னும் கொடுத்து டைமண்ட் ஒரு அது வெப்பன் ராயல் மாதிரி கொண்டு வந்திருந்தால் கூட அதை கூட எடுக்கலாம். இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டே என்ன, சும்மா சீனுக்கு தான். மற்றபடி பார்த்திங்கன்னா இது இது போட்டுட்டு இருந்தால் வேறு லெவலில் ஹெட்ஷாட் விழுண்டா, அப்படி விழுண்டா, இப்படி விழுண்டா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா ஒரு கலெக்ஷனுக்கு தான், பழைய ட்ரெஸ் பண்டெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு காமிச்சிக்கிறதுக்கு தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று, இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தடவை கூட ரிட்டர்ன் பேக் ஆகாத ஃபஸ்ட் இன்குபேட்டர் இருக்குல்ல, அந்த ஒரு டாப் கிரிமினல் தான். அதில் பார்த்திங்கன்னா 4 பண்டல் வந்ததுன்னு நினைக்கிறேன். 5வது பண்டல் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு லக்கி ட்ரா அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணி ஒரு 100 டோக்கன் இருந்தாலே போதும், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அது என்னது டாப் கிரிமினலை வந்து எடுத்துக்கலாம். பச்சை டாப் கிரிமினல் இது வந்து அது கூட வரலை, அந்த இன்குபேட்டர் கூட வரலை, இது வந்து தனியாக விட்டாங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாப் கிரிமினல் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு தான் இல்லை அப்பா, வாய்ப்பே இல்லை. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்த ஈவெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஏதாட்டும் ஒன்று நீங்கள் பார்க்காம இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்திருக்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் தொட்டு விட்டுக்கோங்க. அவ்வளோதானப்பா, எல்லாம் சொல்லியாச்சு, அவ்வளோதான், பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.